ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஆப்பிள் ஐடியை க்ரியேட் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறேன். ஃப்ரீயாக சில நேரம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட க்ரெடிட் கார்டு நம்பரை கேட்கும். ஆனால் நான் இன்றைக்கி எப்படி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் வந்து இந்த ஐடியூன்ஸை நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் ஐடியூன்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லாட்டி உங்களோட ஐஃபோன்லேருந்து அல்லாட்டி ஐபேட்டில் இருந்து அப்புன்றதுக்கு நீங்கள் போனீங்கன்னா, ஆப் ஸ்டோர்ன்றதுக்கு போனீங்கன்னா, அங்கே போய் ஆப் ஸ்டோர்ன்றதுக்கில் போய் நான் இப்போ இந்த கம்ப்யூட்டரில் செய்து காட்டுறேன்னா எனக்கு இது ஷோ பண்ண வழியா. அதேமாதிரி நீங்கள் ஐஃபோன்லேயே செய்து கொள்ளலாம். ஆப் ஸ்டோர்ன்றதுக்கு இப்படி போனீங்கன்னா இதில் நீங்கள் ஃப்ரீ ஆப்ஸ்ன்ற சர்ச் பண்ணலாம். இல்லாட்டி இதை இதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஐடியூன்ஸில் க்ரியேட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஸ்ன்றதுக்குள்ள வரும். இப்போ நான் கிளிக் பண்ணதால் வேறு இல்லை, ஆப்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இது இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் ஆப் ஸ்டோர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆப்ஸ், இது எல்லாமே ஃப்ரீ ஆப்ஸ் தான். ஏதாவது ஒரு ஃப்ரீ ஆப்ஸில் வச்சு கெட்டன்றதை கொடுங்க. நான் ஸ்கைப்பில் வச்சு கொடுக்குறேன். கொடுக்கறதுக்குள்ள இது க்ரியேட் ஆப்பிள் ஐடியன்னு கீழே இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு இமெயில் ஒன்று வச்சுருக்கணும் உங்களுக்கு ஒரு இமெயில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். இல்லாட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. கண்டினியூ அனுப்பிடுங்க. கொடுத்துட்டு இதில் இந்த இப்படி ஒரு இது வரும். இதை நீங்கள் ஐ ஹாப் ரீட் அண்ட் அக்ரீட் அண்ட் கிளிக் பண்ணி டிக் பண்ணிவிட்டு அக்ரி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று வரும், இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். நான் ஃபில் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கிறேன். பேரனோட இமெயில் அட்ரஸ் இதில் கொடுக்குறேன். அதேமாதிரி பாஸ்வேர்ட் இருக்கா கொடுக்குறேன். திருப்பி வெரிஃபை பண்ணுறது அதே பாஸ்வேர்டை கொடுக்குறேன். அதேமாதிரி செக்யூரிட்டி இன்ஃபார்மாக மூணு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. இதை ஞாபகத்தில் வச்சுருங்க. இது ஏன் என்னத்துக்குண்டா, இப்போ நீங்கள் வந்து பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா இந்த மூணு கொஸ்டின் திருப்பி கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் சரியான ஆன்சர் கொடுத்தா உங்களோட பாஸ்வேர்டு திருப்பி உங்களோட ஆப்பிள் ஐடி வந்து திருப்பி ரீகவர் பண்ணிக்கொள்ளலாம். அதேமாதிரி அடுத்தது நீங்கள் உரமண்டா ரீகவர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னும் ஒரு இமெயில் அட்ரெஸ்ஸை நீங்கள் கொடுக்கலாம். இது மூலமாக ரீகவர் பண்ணலாம். அடுத்து வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கேட்டிருக்கு. நான் ரெண்டாம் மாதம் நம்பர் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த டிக் டன்னே எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூன்னு கொடுத்த பிறகு இப்படி ப்ரொவைட் பேமெண்ட் மெதட்டன்னு இருக்குது. அதுக்குள்ள கொஞ்சம் திருப்பி இன்னும் ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் முக்கியமான என்னென்னா நொன்னண்டு வரும். மற்றதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க நொன்னண்டு வராது. பேமெண்ட் மெதட் வந்து நொன்னண்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நொன்னண்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ண டிஃபால்ட்டாக கிளிக் பண்ண வழி தான் இருக்கும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். மேலே உள்ள இந்த கோட் வந்து தேவையில்லை. ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் சும்மா ரெண்டாமாக கொடுக்குறேன். சும்மா கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன் சும்மா தான். வந்து போஸ்டர் கோட் 40,000. ஏரியா இந்த ஃபோன் நம்பரும் வந்து நான் சும்மா தான் கொடுக்குறேன். சும்மா ரெண்டு மாதம் நம்பர் கொடுக்குறேன். அதே மாதிரி இவ்வளோ நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கடா, இனிமேல் க்ரியேட் ஆப்பிள் ஐடி இருந்தால் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சரி, க்ரியேட் ஆப்பிள் ஐடி அடியில் இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சரி. இப்போ உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து உங்களோட மெயிலுக்கு அனுப்புவாங்க. இப்போ உங்களோட மெயிலின் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ண எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. என்ன மட்டும்தான் நீங்கள் திருப்பி இதை எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி வேலை செய்யாது. இப்போ வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆப்பிள் ஐடி அண்டு ஆப்பிள் ஐடி அண்டு கொடுத்துருக்கு, வந்திருக்கு ஒரு மெயில் உண்டு. இல்லை வெரிஃபைனாக ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா யோகேந்திரம் @gmail.com கொடுத்து பாஸ்வேர்டையும் கொடுக்கணும். கண்டினியூ பண்ணிங்கன்னா இமெயில் வெரிஃபைடுன்னு வந்துடும். இனிமேல் நீங்கள் நார்மலாக வாட்சி பண்ணலாம். பாருங்க இது லொக்கின் ஆகிட்டுது பாருங்க.
யோகேந்திரா. நான் இப்போ இதை லாக்இன் பண்ணி காட்டுறேன்னு நான் இப்போ க்ரியேட் பண்ணதை. லாக்இன் பண்ணி காட்டுறேன் நான் இல்லையா. பாஸ்வேர்டை கொடுங்க. இப்போ என்னுடைய அது வந்து லாக்இன் ஆகிட்டு. நன்றி.